ஹலோ வீவர்ஸ், இன்னும் சரியாக 2 நாள் மட்டும்தாங்க இருக்கிறது. நரக பௌர்ணமியானது வரப்போகிறது. என்னங்க பௌர்ணமியை நரகம் அப்படின்னு எல்லாம் சொல்கிறீங்களே என்பது போன்ற சில குழப்பங்களானது இருக்கலாங்க. ஆமாங்க, இந்த பௌர்ணமி அன்றே பார்த்தீங்கன்னா சனி பகவான் கும்பராசியில் வக்ர நிவர்த்தி பெறப்போகிறார். இதன் மூலமாக 12 ராசிக்காரர்களில் ஒரு குறிப்பிட்ட 4 ராசிக்காரர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்களில் அவங்களுடைய வாழ்க்கையானது நரகம் போல இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சில கணிப்புகளானது கணிக்கப்பட்டு இருக்குங்க. ஸோ இதற்காக இந்த 4 ராசிக்காரர்களும் ரொம்பவே பயப்படணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுங்க. காரணம் என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் எல்லாம் வரப்போகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம முன்கூட்டியே இந்த கணிப்புகள் மூலமாக அறிந்து கொள்வதன் மூலமாக அதற்கு தகுந்தாற் போல இனி வரப்போகின்ற நாட்களில் நம்ம நடந்து கொள்கின்ற பட்சத்தில் அந்த பிரச்சனைகளை நம்ம எளிமையாக தவிர்த்து கொள்ளலாம். எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை எப்போதும் போல நம்ம சுமூகமாக பார்த்தீங்கன்னா மாற்றியமைத்து கொள்ளலாங்க. அதற்கு இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளானது ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, இந்த ஒரு சனி வக்ர நிவர்த்தியின் மூலமாக இந்த 4 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும் இல்லையா, இந்த பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தெரிந்தோ தெரியாமலேயோ செய்து வந்த பாவங்களை போக்கி கொண்டு சனி பகவானுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அன்றைய நாள் பார்த்தீங்கன்னா காகத்திற்கு எள் கலந்த சாதத்தை வச்சுடுவாங்க. அதாவது பௌர்ணமி நாள் இரவு முடிவதற்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செஞ்சுடுவாங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு சனி நாள் ஏற்படக்கூடிய சங்கடங்களும் பாதிப்புகளும் பார்த்தீங்கன்னா தீர ஆரம்பிக்குங்க. இந்த ஒரு பரிகாரத்தை இந்த 4 ராசின்னு கிடையாதுங்க, எல்லோருமே செய்யலாம். ஆனால் கட்டாயமாக இந்த 4 ராசிக்காரர்கள் செய்தே ஆக வேண்டுங்க. அப்படி அந்த 4 ராசிக்காரர்கள் ஆனது யார் யார் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 15/11/2024 மங்களகரமான வெள்ளிக்கிழமை அன்றே ஐப்பசி மாதத்துடைய இறுதி நாளிலேயே இந்த பௌர்ணமியும் சேர்ந்து அன்னாபிஷேக பௌர்ணமியாக நமக்கு சிறப்பாக வந்திருக்குங்க. இந்த நாளிலேயே பார்த்தீங்கன்னா கும்பராசியில் சனி வக்ர நிவர்த்தியும் அடைய போகிறார். இதன் விளைவாக தான் ஒரு குறிப்பிட்ட 4 ராசிக்காரர்கள் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுங்க. அந்த 4 ராசிக்காரர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசராசி, கடகராசி, சிம்மராசி மற்றும் விருச்சகராசி. இந்த 4 ராசிக்காரர்கள் தான் இனி வரப்போகின்ற நாட்கள்ல ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுங்க. அதோடு இந்த 4 ராசிக்காரர்களும் பௌர்ணமி நாளான அன்றைய நாள் முடிவதற்குள்ள காகத்திற்கு எள் கலந்த சாதத்தை வச்சுட்டு வருகின்ற பட்சத்தில் பாவங்கள் தீர்வதோடு சனி பகவானுடைய ஆசிர்வாதமும் கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையில இனி வரப்போகின்ற நாட்கள்ல வரக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். நவ கிரகங்களிலேயே மிகவுமே கோபக்கார கிரகம் என்றால் அது சனிதான். நீதியின் கிரகம் என்று அழைக்கப்படும் சனி பகவான் ஒருவருடைய கடந்த கால செயல்கள் பொறுத்துதான் அவர்களுக்கு நல்ல பலன்கள் மற்றும் கெட்ட பலன்களை பார்த்தீங்கன்னா கொடுப்பாரு. அந்த வகையில தான் நவம்பர் 15/2024 வெள்ளிக்கிழமை அன்று சனி பகவான் கும்பராசியில வக்ர நிவர்த்தி அடைய போகிறார். இது அனைத்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலுமே சில தாக்கத்தை ஏற்படுத்துங்க. சில ராசிக்காரர்கள் இதனால நேர்மறை பலன்களை அனுபவித்தாலுமே சில ராசிக்காரர்கள் எதிர்மறை விளைவுகளால பாதிக்கப்பட போகிறார்கள். எனவேதான் பார்த்தீங்கன்னா சனி வக்ர நிவர்த்தியால மோசமான பலன்களை அனுபவிக்கக்கூடிய அந்த 4 ராசிக்காரர்கள் மேசராசி, கடகராசி, சிம்மராசி மற்றும் விருச்சகராசி. இனி இந்த 4 ராசிக்காரர்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மேசராசி நேயர்களே, மேசராசி அன்பர்களுக்கு சனியுடைய இந்த வக்ர நிவர்த்தி அவர்களுடைய 3வது வீட்டில் பாதிப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. ஸோ மேசராசி நேயர்கள் இனி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இது உங்களுடைய வாழ்க்கையில் சில போராட்டங்கள் மற்றும் தாமதங்களை குறிக்கக்கூடிய வகையில் அமையப்போகிறது. குறிப்பாக வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இது பெரிய தடைகளை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமையலாம் என்பதால் மேசராசி நேயர்கள் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுங்க. இடையூறுகள் மற்றும் நிறைவேறாத ஆசைகளால் வேலையில் இருக்கக்கூடியவர்கள் முன்னேறுவது மிகவுமே கடினமாக இருக்கலாம். மேலும் இந்த காலகட்டத்தில் பொறுமை மற்றும் சகிப்புத்தன்மையானது மிகவுமே அவசியமானதாக இருக்கக்கூடுங்க. இந்த 2 விஷயங்கள் இருந்தாவே போதுங்க, உங்களுக்கு எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படாது. தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தங்களுடைய காதலர்களுடன் மிகவுமே பார்த்தீங்கன்னா பதட்டமான காலகட்டத்தையே அனுபவிக்கலாம்.
உணர்வு ரீதியாக அவர்களிடம் இருந்து மிகவுமே பார்த்தீங்கன்னா விலகி இருக்கலாம். வியாபாரிகள் மிகவுமே கவனமாக இருக்க வேண்டும். பெரிய நஷ்டத்திற்கு வாய்ப்புக்கு இருக்கு என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. மேசராசிக்காரர்கள் இந்த சவாலான காலகட்டத்தை கண்டிப்பாக கடந்து வர வேண்டுங்க. நம்பிக்கை மிகவுமே பார்த்தீங்கன்னா அவசியங்க. மொத்தத்தில் மேசராசி நேயர்கள் தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, ஏதாவது வேலையை பார்க்கக்கூடிய இடத்துல இருப்பவர்களாக இருந்தாலும் சரிங்க, ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுங்க. எந்தவித வேலையாக இருந்தாலுமே நீங்கள் அதை கண்ணும் கருத்துமாக செய்துட்டு வர வேண்டுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா யார்கிட்டையும் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். சில இடங்களில் விட்டு கொடுத்தும் அனுசரணையாக இருந்து கொள்வதன் மூலமாகவும் இந்த சனி வக்ர நிவர்த்தியின் மூலமாக உங்களுக்கு எந்தவித பாதிப்புகளும் ஏற்படாதுங்க. அதே போல் மறக்காமல் பார்த்தீங்கன்னா மேசராசி நேயர்கள் பௌர்ணமி அன்று காகத்திற்கு சாதத்தை வச்சுட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இனி வரப்போகின்ற நாட்களில் சனி வக்ர நிவர்த்தியின் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகளும் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குங்க. அப்படியே பிரச்சனைகள் வந்தாலுமே அதை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள சிவபெருமானே ஏற்படுத்தி விடுவார். மேலும் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை பௌர்ணமி நாளன்று மறக்காம உச்சரித்துக்கோங்க. அன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சிவன் கோவிலில் அன்னாபிஷேகமானது நடைபெறுங்க. சிவனுக்கு அன்னத்தால் அபிஷேகம் செஞ்சுருப்பாங்க. அபிஷேகம் செய்த அந்த அன்னத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. அதே போல் அந்த காட்சிகளை பார்த்துட்டு வாங்க. கோடி சிவலிங்கத்தை நீங்கள் ஒரே நேரத்தில் பார்த்த புண்ணியமும் பாக்கியமும் கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து நல்லதானது நடக்குங்க. மேசராசின்னு கிடையாதுங்க, எல்லோருமே இந்த ஒரு அபூர்வமான தரிசனத்தை அன்றைய நாள் சிவன் கோவிலுக்கு சென்று பார்த்துட்டு வாங்க. கடகராசி நேயர்களே, கடகராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே சனி திசையில் பாதிக்கப்பட்டு தான் இருக்கீங்க. ஸோ இந்த சனி வக்ர நிவர்த்தியால் அவர்களுடைய பிரச்சனைகளானது மேலும் அதிகரிக்கக்கூடிய வகையிலேயே அமைஞ்சிருக்குங்க. இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டமானது உங்கள் அருகில் கூட வராதுங்க. அவர்கள் கடினமாக உழைத்தாலுமே வெற்றியை அடைய கொஞ்சம் ரொம்பவே பார்த்தீங்கன்னா சிரமமாக தான் இருக்குங்க. இருந்தாலுமே தொடர்ந்து விடாமுயற்சியோடு செயல்பட்டீங்கன்னா நிச்சயமாக வெற்றி கிடைக்குங்க. சக ஊழியர்களுடைய ஆதரவின்மையால் பணியிடத்தில் சில சிரமங்கள் நீங்கள் சந்திக்கலாம். இது விரக்தி மற்றும் சோர்வுக்கு வழிவகுக்கும். நிதி ரீதியாக கடகராசிக்காரர்கள் பெரும் பின்னடைவை சந்திக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. மேலும் எதிர்பாராத செலவுகள் இல்லைன்னா இழப்புகள் ஏற்படக்கூடிய அபாயமானது உள்ளது. உடல்நல பிரச்சனைகள் குறிப்பாக கால்கள் தொடர்பான பிரச்சனைகளானது வரலாம். எனவே வழக்கமான சோதனை அவசியம். கூடுதலாக குடும்ப உறவுகளிலும் சிக்கல் ஏற்படலாம் என்பதால் திடீர் வாக்குவாதங்களை உறவுகளை பாதிக்கக்கூடிய வகையில் அமையலாம் என்பதால் கொஞ்சம் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது நல்லதாக இருக்கக்கூடும். இதன் மூலமாக உறவுகளில் ஏற்படக்கூடிய விரிசல்களையும் தவிர்த்து கொள்ளலாம். சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி அன்பர்களுக்கு சனியுடைய இந்த வக்ர நிவர்த்தியால் பௌர்ணமிக்கு பிறகு வேலையில் அழுத்தம் மற்றும் கூடுதல் பொறுப்புகள் போன்ற சிக்கல்களை அனுபவிக்கக்கூடிய சூழலானது உருவாகி இருக்கலாம். பணி சுமை அதிகமாக தோன்றலாம். இது மன அழுத்தம் மற்றும் சோர்வுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழிவகுக்கும் என்பதையும் மனதில் வைத்துக்கோங்க. நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் செலவுகளானது எதிர்பாராத விதத்தில் பார்த்தீங்கன்னா அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு அமையலாம். சிம்மராசிக்காரர்கள் தங்களுடைய வரவு செலவு திட்டங்களை பார்த்தீங்கன்னா புத்திசாலித்தனமாக நிர்வகிப்பது ரொம்ப ரொம்ப அவசியங்க. அப்போது தான் பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக சில சிக்கல்கள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்ள முடியும். ஈகோ பிரச்சனையால் உறவுகளுக்குள்ள விரிசல்களானது ஏற்படலாம். வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் போட்டியாளர்களால் அதிக இழப்புகளை சந்திக்க நேரிடலாம் என்பதால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. சக ஊழியர்களுடன் சாத்தியமான மோதல்களானது ஏற்படலாம். சிம்மராசிக்காரர்கள் தவறான புரிதல்கள் மற்றும் மோதல்களை தவிர்க்க பணிவு மற்றும் பொறுமையுடன் உறவுகளை அணுக வேண்டுங்க. இல்லை என்றால் தேவையில்லாத சில சிக்கல்களில் தான் சந்திக்க முடியும். விருச்சிகராசி நேயர்களே, சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தியால் சவாலான காலகட்டத்தை அனுபவிக்க போகிறீர்கள். கடினமாக உழைத்த அவர்களுக்கு உரிய பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்காது. இது அவர்களுக்கு கடுமையான விரக்தியை ஏற்படுத்தி விட்டுருங்க. அலுவலகத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவானது கொஞ்சம் குறைவாகவே இருக்கலாம். அவர்கள் தங்களுடைய விடாமுயற்சியை ஒருபோதும் கைவிடக்கூடாதுங்க. புதிய முயற்சிகளை திட்டமிடுபவர்களுக்கு எதிர்பாராத தடைகள் நஷ்டத்தை ஏற்படுத்தும் என்பதால் இந்த காலகட்டமானது சிறப்பாக இருக்காதுங்க. தனிப்பட்ட உறவுகளுமே ஏற்ற தாழ்வுகளை சந்திக்க நேரிடலாம். தம்பதிகளுக்கு இடையே அதிகமான கருத்து வேறுபாடுகளானது ஏற்படலாம். அடிக்கடி பயணங்கள் தேவைப்படலாம். ஆனாலுமே அவை கூடுதல் மன அழுத்தத்தையும் எதிர்பாராத செலவுகளை மட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடும் என்பதால்
கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சனி வக்ர நிவர்த்தியின் மூலமாக விருச்சகராசி, சிம்மராசி, கடகராசி மற்றும் மேசராசி இந்த நாலு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகளானது ஏற்பட போகிறது. அந்த பிரச்சனைகள் ஏற்படாமல் நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இனி வரப்போகின்ற நாட்கள் அதற்கு தகுந்தாற் போல நடந்துக்கோங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த பௌர்ணமி நாள் இரவு முடிவதற்குள்ள காகத்திற்கு எள் கலந்த உணவை நீங்கள் தானமாக வைத்துட்டு வாங்க, நல்லதானது நடக்குங்க. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.